இந்த பண்ணைகளிலிருந்து இறால்கள் மட்டக்களப்பு வாவிக்குள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதனால் பண்ணையாளர்கள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டையீடு வழங்குமாறு இறால் பண்ணையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வவுணத்தீவு பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள கரையாக்கன் தீவு பகுதிகளில் 20 இறால் வளர்ப்பு பண்ணைகளிலிருந்து கடந்த 26ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ளத்தினால் இறால் பிடிக்கும் தருவாயில் உள்ள இறால்கள் அடித்துச் செல்லப்பட்டு அருகிலுள்ள ஆறுகளூடாக குளங்களை சென்றடைந்துள்ளன. அங்கு வருடங்களுக்கு மேலாக இறால் வளர்ப்பு இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இன்னும் 5 நாட்களில் வளர்ப்பு இறால்களை பிடிப்பதற்காக காத்திருந்த நிலையில் இவ்வாறு இறால்கள் அடித்துச் செல்லப்பட்டமையினால் ஒவ்வொரு பண்ணையாளரும் 1.5 கோடி ரூபாய் வீதம் 30 கோடி ரூபாயை இழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வெள்ளத்தால முழுதும் அடிச்சு பரவி உடச்சி இல்லாத வண்டியும் எல்லாம் போயிட்டு ஒரு ஏற்றுமதி பொருள். ஆனால் இது அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல நஷ்டத்தை தந்து எங்களை திருப்பி இந்த தொழில் ஏற்றுமதி தொழிலை செய்யக்கூடிய அளவுக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு முட்டு முழுதா அழிவடைந்ததை சரியான கலாய்வு செஞ்சு எங்களுக்கு உரிய நஷ்டத்தை தந்தா தான் இந்த தொழிலை திரும்ப செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இங்கே இருக்கிற பணியாளர்கள் எல்லாருமே நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தாக்கள் தான். அப்படியான இக்கட்டான நிலையில நாங்கள் மாட்டோம். திருப்பி இந்த தொழிலை செய்யறதுக்குரிய வசதியும் இல்லாம இருக்கு. அரசாங்கத்தால நல்ல ஒரு உதவியை செய்து எங்களை திருப்பி இந்த தொழிலையும் செய்ய வச்சா திருப்பி எங்களை நாட்டுக்குரிய வெளிநாட்டு செலாவணியை தேடுறதுக்கு முன்னுக்கு நின்று நாங்கள் அதை செய்து நடைமுறைப்படுத்துவோம்.